விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை பேசுகிறது க. வீரபாண்டியன் அவர்களின் பூர்ணிமை எனும் சிறுகதை தொகுப்பு. க. வீரபாண்டியன் அவர்கள் ஓர் எழுத்தாளர் மட்டுமல்லர், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியும் கூட. க. வீரபாண்டியன் பழமையை மறக்காதவர். விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல் வரலாற்றையும் பதிவு செய்ய மறக்காதவர். பூர்ணிமை எனும் இத்தொகுப்பு முழுவதும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல் எழுத்தோவியங்களாக பதிவாகியுள்ளன. கந்துவட்டி கொடுமையால் பொருளாதார நிச்சயமற்ற வாழ்வில் சிக்கி தவிக்கும் தூய்மை பணியாளர்கள் பற்றி தீரா கடன் எனும் சிறுகதை பேசுகிறது. தனது செருப்பு கடை எப்போது பறிபோகும் என்ற தவிப்பில் போலீஸ்காரர்களை கண்டு பயந்தும் நயந்தும் வாழும் செருப்பு தொழிலாளி பற்றி முச்சந்தியில் எனும் சிறுகதை பேசுகிறது. உழைத்து சேர்த்த காசு போலீசாரின் சந்தேக கேசில் பிடிபடும் போது செல்லா காசாகி போவதோடு தவறேதும் செய்யாமலும் சிறைபுகும் விளிம்பு நிலை மக்களின் வேதனையை செல்லா காசு எனும் சிறுகதை பேசுகிறது. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் என்ற இழப்பு துயர் பாரி மகளிருக்கு மட்டுமா? ஆணவ கொலையில் காதலனை பறிகொடுத்த காதலிக்கும் தான் என்பதை அழகியலோடு காட்சிப்படுத்துகிறது பூர்ணிமை எனும் சிறுகதை. பாலியல் தொழிலாளியின் உள்ள குமுறல்களையும் அக்கறையாக நடந்து கொள்வது போல போலி மனிதாபிமானம் பேசும் மனிதர்களின் உள்ளத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இரண்டாம் காட்சி எனும் சிறுகதை. காந்தியின் சிரிப்பு எனும் சிறுகதை சாலையோரம் நடக்கும் சூதாட்டம் குறித்தும் அதில் உள்ளதை இழக்கும் ஒரு சிறு வியாபாரியின் நிலை குறித்தும் சொல்கிறது. இறந்த பின்னும் விளிம்பு நிலை மக்கள் போஸ்ட்மார்டம் செய்யப்படும் நிலையிலும் அருவறுப்போடு அணுகப்படும் பரிதாப நிலையை பற்றி பேசுகிறது சவக்குழி எனும் சிறுகதை. நவீன தீண்டாமை இன்னும் ஏதோ ஒரு வடிவில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது லக்ஸ் சோப்பின் நறுமணம் எனும் சிறுகதை. மாட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறியாக ஆக்கப்படும் சூழ்நிலைகளை நுட்பமான விவரிப்போடு சொல்கிறது வெள்ளாட்டுக்கறி எனும் சிறுகதை. கதையின் பாத்திரம் ஒன்று தன் தரப்பு நியாயங்களை எடுத்துச் சொல்லி ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து எழுத்தாளரை விசாரித்தால் எப்படி இருக்கும் என்பதை திரைக்காட்சி போல காட்டுகிறது கதாபாத்திரம் எனும் சிறுகதை. ஊர் பிரசிடென்டிடம் பணம் கொடுத்து அதை மீட்க முடியாமல் போகும் கன்னியம்மாளின் கையறு நிலையை பற்றி பேசுகிறது கன்னியம்மா எனும் சிறுகதை. குடிகார கணவனிடமிருந்து தான் உழைத்து சேமித்த பணத்தை மறைத்து வைத்து போராடும் பொண்ணு தங்கத்தின் கல்வைத்த தோட்டின் மீதான வெள்ளந்தியான ஆசையை பற்றி பேசுகிறது கல்வச்சத்தோடு எனும் சிறுகதை. இப்படி தொகுப்பில் உள்ள 12 சிறுகதைகளும் ஆழமான வாசிப்பை தரவல்ல மனதை உலுக்கும் சிறுகதைகள்.